இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஹரேடு இனத்தவர்கள் இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹரேடு இனத்தவர்கள்னா யாரு, அவங்க எதனால இப்போ இஸ்ரேலுக்கு பிரச்சனையா மாறிடுறாங்கன்றத பார்க்க போறோம். கூடவே ராஃபா மேல தாக்குதல் நடத்துறது ரிலேட்டடா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு ஓடி இருக்குது, அது என்ன அப்படிங்கறத பத்தியும் ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தறலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இப்போ இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருக்குது. அது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலோட மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மிலிட்ரி சர்வீஸுக்கு 18 வயசுக்கு மேலே வந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கம்பல்சரியாக இஸ்ரேல் இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ரூல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ காசாவில் நடக்கிற போரில் கூட பலரும் இளம் வயதினர் இந்த போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா 21 வயசு பையன் ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தாப்படி. இது பத்தாதுன்னு இஸ்ரேல் வந்து இப்போ ரெண்டு சைடில் போரில் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா. ஒரு பக்கம் ஹெசபுல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் காசாவில் அந்த போரை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் இஸ்ரேல் அரசாங்கம் இருக்குது. ஸோ இதனால் இஸ்ரேல் இராணுவத்தில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதா கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆட்கள் பற்றாக்குறை நிரப்புறதுக்காக ஹரேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் இஸ்ரேல் மிலிட்ரியில் கம்பல்சரியாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இப்போ வளர்த்துக்கிட்டு வருது. சரி, யாருப்பா இந்த ஹரேடி இனத்தவர்கள், ஏன் இவ்வளவு நாளாக அவங்க இந்த இஸ்ரேல் மிலிட்ரியில் இல்லையா, இப்போ எதுக்காக அவங்கள சேர்த்துக்க கோரிக்கை வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹரேடி கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிர மத நம்பிக்கையாளர்கள். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா, இவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது இஸ்ரேலில் ஆளும் கட்சிக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இதனால தான் நீங்கள் இஸ்ரேலோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், தீவிர வலதுசாரி கட்சிகள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. அதற்கு இந்த ஹரேடி கம்யூனிட்டியினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதனாலேயே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் இந்த பர்டிகுலர் இனத்தவர்களை பகச்சிக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறதுல வேலை செய்யணும், ஆனால் இந்த ஹரேடி இனத்தவர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அது என்னப்பா எக்ஸம்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஹரேடி இனத்தை சேர்ந்தவங்க ஹிப்ரூ பைபிளை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து படிப்பாங்க. ஸோ அதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு 1 வருஷம் இந்த கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து விடுப்பு கொடுக்கப்படும். ஆனால் இதை பின்னாட்களில் இந்த ஹரேடி இனத்தவர்கள் எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத அதுக்கடுத்த வருஷம் நான் ஒன்று படித்து முடிக்கங்க, எனக்கு இன்னொரு வருஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு இந்த கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸில் இந்த இராணுவத்து பக்கமே வராமல் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 22-23 வயசு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஒரு 5-6 வருஷத்துக்கு இப்படி பண்ணாலே போதும், இதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ இதையே ஒரு தப்பிக்கிறதுக்கான வழியாகவே இந்த இனத்தவர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கங்களும் கேட்கறது கிடையாது, காரணம் அது அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினோம். ஆனால் இப்போது இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஒரு கடினமான சூழ்நிலை இல்லையா, ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் இந்த ஹரேடு இனத்தவர்களை இராணுவத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு வருது. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்க, காரணம் அவரும் தீவிர வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர். ஸோ அவருக்கும் இந்த ஹரேடி கம்யூனிட்டியினுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து அவரும் வந்து இதை இல்லை நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காப்படி. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குற அந்த ஹரேடி லா அப்படிங்கிறது முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் அது முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர்களுக்காகவே ஒரு புதிய சட்டம் அப்படிங்கிறத இப்போ நெத்தன்யாஹூ அரசாங்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நெத்தன்யாஹுவினுடைய எதிர்கட்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்கல, முக்கியமாக அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சில பேர்த்துக்கு அது வந்து பிடிக்கல. இப்போ அங்கே ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் இருக்குது இல்லையா, இதனால் நெத்தன்யாஹு கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பென்னி கேன்ஸ் மாதிரியான நபர்கள், நீங்கள் மட்டும் இப்போ அந்த ஹரேடி லாவை மறுபடியும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் கூட்டணியிலேருந்து வெளில போயிடுவோம், அதன் பிறகு இந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிரும், இந்த போர் அப்படிங்கிறத நடத்துறதே கஷ்டமாயிரும், பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பையும் நெத்தன்யாஹூ அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ இது இஸ்ரேலில் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அட்டர்னி ஜெனரல்லேருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே இதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னப்பா நாட்டுக்கு இப்படி ஒரு முக்கியமான சூழ்நிலை வந்திருக்கும் போது கூட
நெத்தன்யாகு அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே எழ ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். அந்த எலெக்ஷன்ஸில் இவங்க ஆதரவை விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஹரேடி லா அப்படிங்கிறது ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி. ஸோ அடுத்த வாரம் இந்த சட்டம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்துக்கு வரும் பொழுது இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோ கேலண்ட் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறதுக்கு தயாராகிட்டா அப்படி. ஸோ அவர் எதுக்காக இப்போ அமெரிக்கா போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ராஃபால தாக்குதல் நடத்துறது தொடர்பாக கடந்த சில நாட்களாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எவ்வளவு தான் அமெரிக்கா சொன்னாலுமே கூட இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேலே தாக்குதல் நடத்துறத நிறுத்துகிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதனால தான் இப்போ அமெரிக்கா வந்து யோ கேலண்ட் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக அவர் போகிறார் அப்படின்னா இவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லையா. ஸோ ராஃபா தாக்குதலுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க, ஸோ எதுக்காக வந்து இஸ்ரேல் அரசாங்கம் இதில் இவ்வளோ விடாப்பிடியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படும். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நெத்தன்யாகு கூட பேசி பேசி சலிச்சு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பிளிங்கன் வந்துட்டு போயிருந்தபடி நம்ம கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம், பிளிங்கன் போய் நெத்தன்யாகுவை பார்த்தாரு, ஆனால் அந்த மீட்டிங் வந்து பிளிங்கன் நினச்ச மாதிரி போகலை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிளிங்கன் வந்து அந்த மீட்டிங்கில் நெத்தன்யாகுட்ட சொல்லியிருக்கா அப்படி, நீங்கள் மட்டும் ராஃபா மேல் அட்டாக் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்காது, இன்னுமே அதுக்கு அது ஹமாஸுக்கு வலுவை தான் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனாலும் நெத்தன்யாகு வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா. ஸோ அதனால் பிளிங்கன் வந்து இதுக்கு மேலே இங்கே சொல்லி வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி வெளில வந்து ப்ரெஸ்லேயெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்திட்டு போயிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பிளிங்கனோட இது நிற்கலைங்க. அடுத்ததாக யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட்டான கமலா ஹாரிஸ் கிட்டையுமே போயிட்டு அதை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி ராஃபா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் ரெடி ஆகிட்டு இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இப்போ ராஃபாவில் இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் வெளியேற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். நானும் வந்து அந்த மேப் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தேன். ஸோ ஒரு மேலே வெளியேற்றுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ண முடியும், அவங்களை எப்படி பாதுகாக்க முடியுங்கிறத பார்த்தேன். பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. அதனால தான் நாங்கள் இந்த ராஃபா தாக்குதலை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தா அப்படி. அப்பயுமே கூட இஸ்ரேல் தான் அதில் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும், என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமலா ஹாரிஸும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோ கேலண்ட் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் இவர் அங்கே போனது நெத்தன்யாகுவுக்கு பிடிக்கல. ஸோ அவர் எப்பயும் போல அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் நேத்து பியூரிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை ஒன்று கொண்டாடி இருந்திருக்கிறாங்க. அந்த பண்டிகைக்காக நான் வீரர்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசாவில் அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சண்டை போட்டுட்டு இருக்கிற வீரர்களை போயிட்டு சந்திச்சிருக்கா அப்படி. அதில் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து ஹமாஸை வந்து கண்டிப்பாக அழிச்சிடலாம், 24 பெட்டாலியன் வந்து ஹமாஸ் இருந்தாங்க, அதில் 20 நம்ம அழிச்சிட்டோம், இன்னும் 4 பெட்டாலியன்ஸ் தான் மீதி இருக்குது, நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா என்னதான் அமெரிக்க அரசாங்கம் டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோ கேலண்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதனால் இந்த ராஃபா தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்குது. காரணம் நெத்தன்யாகு இதில் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க, ஏன்னா இதில் வந்து ரொம்பவே விடாப்படியாக இருக்கா அப்படி. ஸோ இதனால் அமெரிக்கா இப்போ மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் தேர்தல் நடத்துகிற விவகாரத்தை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன வாரமே அமெரிக்க அரசாங்கத்தினுடைய செனேட்டில் இருக்கிற ஷ்கும்மர் அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் வந்து நெத்தன்யாகு தேர்தலை சந்திக்கட்டும், அதன் பிறகு அவர் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டோம், ஒருவேளை ஜெயிச்சார் அப்படின்னா இல்லைனா வேறு அரசாங்கம் வரணும், நெத்தன்யாகு இந்த போரை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தார். ஸோ இப்போ அதை மறுபடியும் அமெரிக்க அரசாங்கம் ஆரம்பித்து விட்டுருக்குறாங்க. அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகுவை மிரட்டுறதுக்கு பல வழிகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி செனேட் உறுப்பினரான ஷ்கும்மரை வச்சு நெத்தன்யாகுவை பதவியிலிருந்து தூக்கணும், இந்த மாதிரி தேர்தல் நடத்தணும் அப்படி இப்படின்னு வந்து மிரட்டி பார்த்தாங்க. நெத்தன்யாகு அதுக்கு அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அதற்கடுத்ததாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக இதுவரைக்கும் தீர்மானமே கொண்டு வராத அமெரிக்கா முதல் முறையாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. நம்ம கூட போன வீடியோவில் இதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் தீர்மானம் கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் பிளிங்கன் அனுப்பிச்சு இஸ்ரேல் மேலே அமெரிக்கா பயங்கரமாக ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அதுவும் வேலைக்காகல, பிளிங்கனுடைய மீட்டிங் தோல்வியில் போய் முடிஞ்சது. ஸோ இதனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜார்டன் அரசாங்கம் மீண்டும் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. இவ்வளவு நாட்டில் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நாடு தீர்மானம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா அதற்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு இருந்தது, ஆனால் நேற்று ஓட்டு போடாமல் அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க.
மற்ற நாடுகள் எல்லாமே அந்த தீர்மானத்துக்கு சாதகமாக ஓட்டு போட்டாங்க. இதனால இந்த போர் நிறுத்த தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் முதல் முறையாக வெற்றிகரமாக நிறைவேறியிருக்குது. ஆனால் இதுக்கும் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் பணிஞ்சு போகிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஸோ இந்த நிலைமையில் இப்போ அமெரிக்காவுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 99% ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டிருந்தும் ஜெர்மனி கிட்டிருந்தும் தான் இஸ்ரேலுக்கு போகுதாம். ஸோ இந்த இரண்டு நாடுகளும் நினைச்சா நெத்தன்யாகுவை கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படியே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஆயுதங்களை குறைக்கிறதன் மூலமாக தாக்குதல் நடத்துகிற வீரியத்தை குறைக்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக போரையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அமெரிக்காவோ ஜெர்மனியோ அதற்கு தயாராக இருக்கிற மாதிரி இல்லைங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ராஃபா தாக்குதல் நடக்குமா இல்லையா அந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இங்கே எழுந்திருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை தெரியணும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் 40 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிச்சா 800 சிறை கைதிகளை நாங்கள் விடுவிக்க தயார் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ராஃபா மேலே அட்டாக் பண்ணுறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் பெரிய அளவுக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இஸ்ரேல் அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போரை நிறுத்துறதுக்காக நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய குறி எல்லாமே ராஃபா மேலே தாக்குதல் நடத்துறதுல இருக்குதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.